அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ் பிரிக்ஸ் ஆன்லைன் ஆர்கெஸ்ட்ரா கலைக்காவலர் கலைமாமணி காரை சுப்பியாவின் நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா இந்த கொரோனா விழிப்புணர்வில் கர்ஃபியூ லாக்டவுனில் உள்ளிருக்கும் உங்களுக்காக நாங்கள் வழங்கும் நேரடி ஒளிபரப்பு ஃபேஸ்புக் லைவ் நிகழ்ச்சியை இந்த வாரம் தங்களுடைய செய்தி குறிப்பில் வெளியிட்டு எங்களை வாழ்த்திய புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் புதுச்சேரியினுடைய நிருபர் அண்ணன் ரஹ்மான் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி. அடுத்ததாக உலக பிரசித்தி பெற்ற பத்திரிகை இந்திய அளவில் முதலிடத்தில் இருக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் எங்களுடைய இந்த ஃபேஸ்புக் லைவ் ஆர்கெஸ்ட்ராவை வாழ்த்திய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை நிறுவனத்திற்கும் ஆண்டோ பெர்னாண்டோ நிருபர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த வாரம் ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் இரவு 7:59 வினாடிக்கு வழக்கம் போல் கண்டு மகிழுங்கள் ஆன்லைன் ஆர்கெஸ்ட்ரா ஃபேஸ்புக் நேரடி ஒளிபரப்பில். தல தளபதிகளின் கெத்தான பாடல்கள் கிடையாது, சிலம்பரசன் சிவகார்த்திகேயனின் குத்தான பாடல்களும் கிடையாது. வேற என்ன? மெல்லிசை மன்னர்கள், இசை ஞானிகள், கவி பேரரசர்கள், கவியரசர்களின் முத்தான பாடல்கள், 80-90களின் அழகான பாடல்கள். இந்த கொரோனா விழிப்புணர்வு கர்ஃபியூ லாக்டவுனில் உள்ளிருக்கும் பொழுது உங்களின் மனதை வருடும் நல்ல நல்ல பாடல்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். சமூக விலகலை கருத்தில் கொண்டு மிக சொற்பமாக 5-6 கலைஞர்களோடு எங்களுடைய கலைக்காவலர் கலைமாமணி காரை சுப்பையாவின் காரைக்கால் நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணுறோம். இந்த வாரமும் கண்டு மகிழுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி இரவு உங்களுக்காக நேரலையில் எங்களோடு பாட வருகிறார் தர்ஷினி வித்யாலயா அப்படின்னு காரைக்காலில் ஒரு மியூசிக் இன்ஸ்டியூட் வச்சுருக்க அந்த இன்ஸ்டியூட்டினுடைய நிறுவனர் மாஸ்டர் வசந்தா விஜயகுமார் அவர்களும் அவர்களுடைய புதல்வி தர்ஷினி விஜயகுமார் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். இதையும் குறிப்பாக சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கும் குத்து பாடல்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு வாசகங்கள், தகவல்கள், இணையத்தில் இணைந்திருக்கும் நண்பர்களின் கமெண்ட்டுகள், அவர்களை இணைத்து அவர்களோடு ஒரு இன்ட்ராக்ஷனோட கிட்டத்தட்ட ஒரு டாக் ஷோ மாதிரி தான் இது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காதிங்க பாட்டை போடுங்கன்னு. கண்டிப்பாக பாட்டை போடுவதற்கு எத்தனையோ சேனல்கள் இருக்குது, எத்தனையோ ஆன்லைன் ரேடியோக்கள் இருக்குது, அதிலெல்லாம் கேட்கலாம். நம்மளுடைய நண்பர்கள், கடல் கடந்து சென்றிருக்கக்கூடிய நண்பர்கள் உள்ளூர் மக்களோடு கலந்துரையாடி பேசி மகிழ்ந்து இடையிடையே உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க ஒரு ஒரு நல்ல நல்ல பாடல்களை வழங்க வேண்டும் என்பது ஒரே நோக்கம் எங்களுக்கு. இந்த வாரம் 28ஆம் தேதி இரவு சந்திப்போம் ஃபேஸ்புக் நேரலையில். நன்றி.